Hi friends and relatives, in the video la namma veetla irukkukuriya woodworks pathi na ungalaoda share panikka poren. Adukku munadi first namma indha maratha pathi therinjikkanum. Idu enna marano? Teak maro. Idhula irundhu kedaikira wood dhaan teak wood nu solvanga. Indha marathila ippa pakka kilaigal la vandu vettikittirukanga. இது ஏன் இப்படி வெட்டி விடணும்னா அப்பதான் வந்து மரம் ஸ்ட்ரைட்டா போகும். அதனால அந்த மாதிரி பக்க கிளைகள் எல்லாம் நம்ம வந்து அப்பப்ப வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா மரம் வளர விடணும். ஸ்ட்ரைட்டா வளர இங்க பாருங்க இந்த மாதிரி சைடுல இருக்கக்கூடிய கிளைகள் எல்லாம் நமக்கு ஏற்ற ஹைட்ல இருக்கறதெல்லாம் இந்த மாதிரி ஒடிச்சு விட்டுறலாம். இது 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வச்ச மரங்கள். இதுக்கு ரொம்ப அதிகமா தண்ணி தேவைப்படாது. நம்ம வச்சிட்டோம்னா போதும் மழை தண்ணிலே வந்துரும். அப்படி தான் நான் வச்சேன். இந்த மரங்களை ஒரு லைன் நான் வந்து ரோட்டோரத்தில் வச்சுருக்கேன். இதை வயல் ஃபுல்லாகவும் வைக்கலாம். நல்ல ஒரு ஈல்டை கொடுக்கக்கூடியது. ஆனால் என்ன ஒன்று 15 வருஷத்துக்கு மேலே ஆகிடும். இது நல்லா வளர்ந்து வந்து அதுக்கப்புறம் நம்ம இதை அறுத்து சேல் பண்ணணும்னா 15 வருஷத்துக்கு மேலே ஆகிடும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்ல ரேட்டுக்கு இப்போ எடுத்துப்பாங்க. இது என்ன வெரைட்டினா பர்மா தேக்குன்னு சொல்லுவாங்க. தேக்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த பர்மா தேக்கு நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போகும். பக்க கிளைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எந்த அளவுக்கு மரம் ஸ்ட்ரைட்டாக இருக்குதோ அந்தளவுக்கு நல்லது. ஏன்னா மரம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது தான் அதிலேருந்து பலவைகள் அறுக்கால் ஜன்னலுக்கு இதெல்லாம் வந்து உட்வொர்க்குக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து அறுத்து எடுத்துக்க முடியும். அதே போல் வாங்குறவங்களும் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் வாங்குவாங்க. வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிற மரங்கள் வந்து மர ஜாமான்க்கு யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால எடுத்துக்க மாட்டாங்க. இந்த செடியில் இருக்க பூ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது ஏற்கனவே வந்து எங்கள் தோட்டத்தில் இருந்த மரங்களை அறுத்து நாங்கள் ஃபர்னிச்சர்ஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இப்போ கதவு ஜன்னல் அறுக்கால் இது எல்லாத்துக்குமே வந்து எங்கள் தோட்டத்தில் இருந்த மரத்தை தான் அறுத்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து பாலிஷ் போடுற ஒர்க் நடந்துட்டுருக்கு. பாலிஷ் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த சொரசொரப்பான பார்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா உப்பு பேப்பரால் நல்லா தேய்ச்சி நல்லா வலுவலுப்பாக கொண்டு வந்துடுறாங்க. வலுவலுப்பாக வந்ததுக்கப்புறம் இதில் வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. பெயிண்டிங்னா 1-2 கோட்டிங் கிடையாது, 7-8 கோட்டிங் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஏதேதோ சீலருங்கிறாங்க அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து தேய்க்கிறாங்க, வலுவலுப்பாக வருது, அதுக்கப்புறம் மறுபடியும் அடிக்கிறாங்க. இதே மாதிரி மாற்றி மாற்றி அடித்து 7-8 கோட்டிங் கொடுத்து தான் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. இப்போ இதை வந்து நமக்கு நாட்டு தேக்கில் பண்ணின ஃபர்னிச்சர்ஸ். இது வீட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து நாட்டு தேக்கு தான். வீட்டிலே வந்து ஆள் வச்சு செஞ்சது இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம். இந்த டீக்வுட்டில் என்ன ஸ்பெஷல்னா இது வந்து வெடிச்சிட்டு வராது. நம்ம மரப்பழகனாலே ஆணி அடித்தாலோ இல்லை ஏதோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதிலிருந்து வெடிச்சிக்கிட்டு வரும். ஆனால் இது வந்து வெடிச்சிக்கிட்டு வராது, எப்போனாலும் இப்படியே தான் இருக்கும். இதுக்கு இந்த இது வந்து பிளைவுட்டு. இது எத்தனை வருஷம்னாலும் அப்படியே இருக்குங்க. இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கிட்டக்குள்ள 100 வருஷத்துக்கு மேலே கூட இது அப்படியே இருக்கும். எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. நம்ம கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டா போதும். இந்த கதவுக்கு பலகை வந்து கொஞ்சம் பத்தலை, அதை மட்டும் நாங்கள் வந்து கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். மீதியெல்லாம் வந்து நம்ம தோட்டத்து மரத்தில் இருந்த பலகை தான். இந்த பெஞ்சு வந்து கீழே காலெல்லாம் வந்து நம்ம இதில் தான் தேக்கில் தான் போட்டிருக்காங்க. தேக்கு மீதி இருந்த சின்ன சின்ன கட்டைகள்லாம் அறுத்து போட்டாங்க. ஆனால் மேலே இருக்க பலகை வந்து மாம்பலகை. இந்த ஃபர்னிச்சர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் வந்து இந்த ஃபர்னிச்சர்ஸ் போட்டு கொடுத்தவங்ககிட்ட சொல்கிறோம். அவங்க வந்து அடுத்தடுத்த ஃபர்னிச்சர்ஸ் வந்து நீட்டாக போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.